நான் இத்தனை வருஷமா இருந்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் ஓட்ட விழுந்துக்கு மேலே தெரிஞ்சு. ஒவ்வொரு வேலை செய்யும். அப்ப ஜீரணமாயி அந்த கேஸ் எல்லாம் நிறைய உற்பத்தி ஆகும் உடம்புல, அந்த கேஸ் எல்லாம் வந்து வெளியில ஆகி உடம்புல வந்து தங்க விடாம வெளியில ஆகுது. அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க, மைண்டும் நல்லா ரிலாக்ஸா இருக்கும், வயிறு பிரச்சனை இருக்காது. வயிற்று கதையில முன்னாடி போயிட்டீங்க. நான் அடிக்கடி வீடியோ போடுவேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் தான் நம்மள காப்பாத்த முடியும். நம்ம கண்ட குப்பையை சாப்பிடுவோம், தேவையில்லாத சாப்பிடுவோம், என்னன்னு தெரியாமலே அந்த சாப்பாடு பத்தி நாலேஜே கிடையாது நமக்கு. சரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் நம்ம இருக்கிற இர்ரெகுலாரிட்டிஸை நம்மள காப்பாத்தும் இல்லையா? நான் சொல்றேன்ல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம காப்பாத்தும். அது எவ்வளவு உண்மை அப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து அட்வைஸ் பண்ண போறாங்க, நான் அது சாப்பிடுறது ஓகே, பட் ஒவ்வொரு மருந்தும் என்னென்ன விஷயங்கள் பண்ணும் அப்படின்னு கேட்டுட்டு சாப்பிடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். எஸ் சொல்லுங்க. ஒமேகா த்ரீங்கிற சப்ளிமெண்ட் என்ன, மீன்ல இருந்து எடுக்கிறது. இதுதான் ஒமேகா த்ரீ. ஆமா, இது அரபிக் கடல்ல பனிக்கட்டிக்குள்ள இருக்கிற ஒரு ஃபிஷ்ல இருந்து ஒரு மூணு ஃபிஷ் வந்து எடுக்கிறாங்க. அதனோட ஜெல்ல மட்டும் எடுத்துட்டு மீன் அந்த உயிரோட விட்டுருவாங்க. அந்த ஜெல் எடுத்து நமக்கு சப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துக்கிறதுனால என்னன்னா, நமக்கு வந்து எல்டிஎல் ஹச்டிஎல் ரெண்டு கொலஸ்ட்ரால் இருக்கு. அந்த எல்டிஎல் வந்து சாப்பிடுற உணவுல நம்ம கிடைச்சிட்டே இருக்கு, ஹச்டிஎல் வந்து கிடைக்கிறது இல்ல. என்ன காரணம், சில உணவுல தான் அது இருக்கும், அது நம்ம சமைக்கிற மெத்தட்ல அது மாறி போயிடும். அந்த எல்டிஎல் தான் அதிகமா போகும். எல்டிஎல் எல்டிஎல் ஹச்டிஎல் ஹச்டிஎல் உகர்ணக்கருங்க எல்டிஎல். அது வந்து என்னன்னா, அந்த எல்டிஎங்கிறது லோ லிப்போபின் புரோட்டீன் பேரு. அதுல வந்து டென்சிட்டி வந்து புரோட்டீனோட அளவு கம்மியாகவும் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகவும் இருக்கும். அந்த ஹச்டிஎல்ங்கிறது வந்து என்ன ஹை புரோட்டீன் இருக்கும், அதுல கொலஸ்ட்ரால் வந்து கம்மியா இருக்கும். அப்ப அதை எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஈவன் ஆயிடும். ஒன் டு சிக்ஸ் ஒரு ஃபார்முலா இருக்கு. சிக்ஸ் வந்து எல்டிஎல்னா, ஒன்னு வந்து ஹச்டிஎல். அந்த சிக்ஸும் ஒன்னும் ஈவனா உடம்புக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நார்மலாவே இருக்கும். ஹார்ட்ல போய் அந்த ரத்த குழாயில போய் வந்து அந்த எல்டிஎல் வந்து படியறதுனாலதான் ட்ரைகிளிசரைடு உருவாகுது. அந்த ட்ரைகிளிசரைடு உருவாகிறது ஹார்ட் அட்டாக் வருது, திடீர்னு அடைப்பு ஏற்படும். அது வராம இருக்கணும், டெய்லி நம்ம ஈவனா கொடுக்கணும். அப்ப ஈவனா கொடுக்கும்போது ஹச்டிஎல் அந்த ரேஷியோல கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை. வெளியில ஏதாவது அதிகமா சாப்பிட்டா கூட ஒண்ணுக்கு ரெண்டு சப்ளிமெண்ட் எடுத்தோம்னா அது ஈவன் பண்ணி விட்டுரும். அப்ப நம்ம நல்லா தூக்கம் வரும். அந்த ஒமேகா த்ரீ எடுக்கும்போது நல்லா தூக்கம் வரும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, மூளைக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நல்ல கொலஸ்ட்ரால் உடம்பு எங்கெங்க தேவையோ அந்த இடம்லாம் பாதிப்பு இல்லாம ஆரோக்கியமா இருக்கும். அப்போ வந்து நம்ம நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஹச்டிஎல் வந்து கண்டிப்பா வேணும். நான் இத்தனை வருஷமா இருந்திருக்கேன், எனக்கு இந்த எல்டிஎல் ஹச்டிஎல் எனக்கு தெரியாது. எல்லாம் ஓட்ட விழுந்துக்கு மேலே தெரிஞ்சு. அப்பதான் எம்டி ஸ்கேனா என்னமோ ஸ்கேன் சொல்ல, சிடி ஸ்கேனு சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. அப்போ அட்டாக் வந்து ஸ்டிங்லாம் வச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து அப்போதான் இதில் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னே தெரிய வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அப்படிலாம் வராதீங்க, முதல்ல இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நல்லா இருங்க. அப்போ அந்த சிடி ஸ்கேன் முடிஞ்சு ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்து அப்போ தான் அந்த எல்டிஎல் ஹெச்டிஎல் இதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நல்ல குழுப்பு கிட்ட குழுப்பு அந்த டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸ்கேன் எடுத்து ஸ்கேனுக்கு 10,000 ரூபா 12,000 ரூபா அதுவும் உள்ளே ஒரு மிஷின் ஓட்டி அது உள்ளே போயிட்டு திடீர்னு அந்த நேரத்தில் ஒரு ஊசியை போட்டாங்க. அது அப்படியே உடம்புலாம் குளிர் வச்சு அந்த குளிரில் கண்டுபிடிச்சாங்க விருதி எங்கெங்கே அடைச்சிருக்கு என்ன எதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதில் சொன்னாங்க இந்த குளிப்பு இப்படி இந்த குளிப்பு இப்படி இது தெரியாமல் போச்சு, ஏன்னா கண்ட குப்பையும் சாப்பிட்டு எடுத்தேன் அப்படின்னு. ஸோ தெரிஞ்சுக்காங்க, ஏன்னா எவ்வளோ நாலேஜ் எடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பட் நம்ம ஹெல்த்தையும் எடுக்கலன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியதான். ஸோ மறந்துதான் பண்ணுங்க இந்த விஷயத்தை. இது ஓகே, நான் இது சாப்பிட்றேன் இதுக்குள்ளது. அடுத்து சொல்லுங்க, இது இதா இது மல்டி விட்டமின். ஓகே, 13 விட்டமின்ஸும் 11 மினரல்ஸும் நமக்கு வேணும். அது சாப்பாடுல வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு ஒவ்வொரு உணவுலயும் ஒவ்வொரு விட்டமின்ஸ் இருக்கும். அப்ப எல்லாமே சமமா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லா வகையான உணவும் எடுக்கணும். பருப்பு, பால், முட்டை, மட்டன், சிக்கன் இந்த மாதிரி ஏழு காய்கறி பழங்கள் எடுத்து தான் கிடைக்கும் வராங்க. அப்படி நம்ம எடுக்க முடியாத பட்சத்துல சப்ளிமெண்ட் எடுத்துட்டோம்னா அந்த குறைபாடு நம்ம நிவர்த்தி ஆயிடும். இப்ப இதுல வந்து என்னென்ன வேணும், விட்டமின் ஏ, பி, சி, டிஇ, B1, B2, B6, நயாசின், போலிக் ஆசிட், அயோடின், பேந்தனிக் ஆசிட், கால்சியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், குரோமியம், மாலிபடினம், இன்னும் அதோட சேர்த்து மொத்தம் 21 இது இருக்குது. இந்த மல்டி விட்டமின்ல இது டெய்லி ஒன்னொன்று போட்டுட்டோம்னா என்ன குறைபா நம்ம இருந்தாலும் உடம்புல அத்தனை உறுப்புகளும் தேவையான சத்துக்களை நம்ம காலையிலேயே கொடுத்துரும். அப்போ ஒரு நாளைக்கு ஒன்று போட்டா போதும்.
டெய்லி நம்ம எடுத்துக்கலாம். இது கூட பேருக்கு சாப்பிடணும் சொல்லுமே சாப்பிடணும் தெரியும். சாப்பாட்டோட இது வந்து துணை உணவு சப்ளிமெண்ட். அது சாப்பிட்டே இருக்கு. பேர் வந்து துணை உணவு. நம்ம சாப்பிறோம் அது சத்து நான் நல்லாவே இருக்கறனா தேவ இல்ல. நல்லா இல்ல எனக்கு குறைபாடு இருக்கு அப்படிங்கறவங்க தான் இந்த சப்ளிமெண்ட் தேவை. அப்ப டெய்லி உணவு எடுத்துக்க முடியாத பட்சத்துல நம்ம சப்ளிமெண்டா எடுத்துக்கறோம். சரி. அடுத்து வந்து விட்டமின் செகப்பரிசி இட்லி அது என்ன வித்தியாசமா இருக்குன்னா ராகியா நினைச்சேன் ராகினா அந்த மாதிரி ஆனா என்ன செகப்பரிசி இட்லி பூரி தேங்காய் சட்னி கிழங்கு மட்டன் குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டோம் இதெல்லாம் சாப்பிட்டு என்ன யோசிச்சிருந்தேன் அப்புறம் இந்த மருந்து சாப்பாடு கொடுத்தாங்க சார் சாப்பிட்றேன் கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சுக்காங்க இதை பத்தி தெரிஞ்சுக்காங்க இல்லை ஹெல்த்தை பத்தி தெரிஞ்சிடும் ரொம்ப முக்கியம் இல்லாட்டா எல்லாம் ஓட்டையானதுக்கும் வெந்து நொந்து போனதுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல சேஃபா இருங்க சார் நான் ரெகுலராக சாப்பிட்டு என் உடம்ப நடந்து போச்சு இனியாவது உருப்படியாக பார்ப்போன்னு முடிவுக்கு வந்திருக்கேன் தேங்க்யூ